ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவசர தேவைக்கு ஒரு சிறிய தொகை நம்மக்கிட்ட தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்படி வந்து அது கிடைக்க வைக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் சரி, ஆணும் பெண்ணும் யார் சம்பாதிச்சாலும், இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி பில் அப்படி இப்படின்னு எல்லாமே செலவு பண்ணது போக, நமக்கு வந்து சேமிக்கணும் அப்படின்றதுக்கு ஒதுக்கி வைக்கிற நிலமையில் முக்கால்வாசி பேர் இல்லை. நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வாங்குகிற சம்பளம் வந்து பிரித்து கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான செலவு, ஸ்கூல் ஃபீஸ், அது இதுன்னு பார்த்து முடிச்சுட்டு ஒரு மாதத்தில் 15ஆம் தேதியே வந்து நம்ம அடுத்த செலவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம வாடகைக்குன்னு பணம் எடுத்து வச்சுருப்போம், 10ஆம் தேதி வாடகை கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சுருப்போம். இல்லை நமக்கு இந்த மாதம் கரண்ட் பில் வந்துருச்சு, கரண்ட் பில்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பணம் எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு நடுவில் டக்குன்னு யாருக்கோ நம்ம வீட்டில் உடம்பு முடியல, ஒரு ஜுரம் வந்துடுச்சு அப்படின்ற சூழ்நிலை வரும்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஃபீஸே வந்து இப்போலாம் 600 ரூபாய், 500 ரூபாய், மெடிக்கல் ஷாப்புக்குன்னு போனால் 1000 ரூபாய். ஸோ நமக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பணத்தில் அந்த ஒரு 1500 ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு 2000 அப்படி குறைஞ்சிது அப்படின்னா நம்ம அடுத்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? நாளைக்கு வந்து பில் கட்டணும், இல்லை நாளைக்கு ரெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ண போகிறோம்? இல்லை ஐயோ, அடுத்த வாரம் வந்து பர்த்டே குழந்தைக்கு, நம்ம ட்ரெஸ் வாங்க மட்டும்தான் வச்சுருக்கோம், கேக் வாங்க என்ன பண்ண போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அந்த சின்ன தொகை, ஒரு 2000 ஒரு 1500 ஒரு 3000 எப்படி வந்து நம்ம கிடைக்க வைக்க போகிறோம் அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கான ஏஞ்சல் நம்பர், அந்த தேவதை எண் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து 897. இது வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க, எல்லாருமே ரொம்ப அனுபவப்பட்டு இதன் மூலமா பலன் அடைஞ்சு எல்லாருமே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க, சரிங்களா? இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, பச்சை கலர் இங்க், அதாவது பச்சை கலர் ஸ்கெட்சோ ஹைலைட்ரோ ஏதோ ஒன்று, ஓஹெச்பி பென் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் ஏதாவது லெஃப்ட் சைட் பகுதி, இடது பக்க பகுதியில் தான் இதை வந்து எழுதணும். இப்போ நம்மளோட ஷோல்டர்ஸில் எழுதலாம், கையில் லெஃப்ட் சைடில் மேலே எழுதிக்கலாம், ஆனால் மற்றவங்க பார்வைக்கு இது படக்கூடாது. 3 தடவை எழுதி வைக்கணும், 897 897 897. நீங்கள் எழுதி வச்சு பாருங்களேன், இப்போ அந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வரும். நீங்கள் வந்து 10,000 5,000 அப்படிலாம் எழுதாதீங்க. எமர்ஜென்சி தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வந்து எழுதி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எல்லாருமே சேமிக்கணும்னு நினைக்கிறோம், அது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கடவுள் கொடுக்கணும். அதுக்கு மணியை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும், பணத்தை வந்து ஈர்க்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம். இப்போ 44வது டிப்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே பாருங்கள், அதில் பணத்தை எப்படி ஈர்க்கணுன்ற டிப்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு அதை பண்ணி பாருங்கள். 2 மாதம் நீங்கள் எந்த டிப்ஸ் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அதை செய்யுங்க. நம்ம நிறைய கொடுத்துருக்கோம், உங்களால் முடிஞ்ச டிப்ஸை ஃபாலோ பண்ணி பணத்தை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், சேமிக்க ட்ரை பண்ணுங்கள், வாழ்க்கையில் முன்னேறுங்க. அடுத்த டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே, பாய்.